பதவி உயர்வு உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொது சுகாதாரத்துறையில் மற்ற பிரிவு ஊழியர்களுக்கு வழங்கும் சலுகை போன்ற கிராமப்புற செவிலியர்களுக்கு தேர்வு நிலை பதவி உயர்வு அளித்து அதற்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், தடுப்பூசி உள்ளிட்ட துணை மைய பணிகளுக்கு ஆயாக்கள் நியமனமும் அதற்குண்டான ஊதியமும் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி திங்களன்று சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்கத்தினர் உண்ணாவிரதம் இருந்தனர். தேர்வு நிலைக்கும் சிறப்பு நிலைக்கும் அடுத்த கட்ட பதவி உயர் நிலைக்கு கொண்டு போகணும்னு ஒரு விதிமுறை இருந்தும் கூட கிராம சுகாதார செவிலியர்களாகி எங்களுக்கு எந்தவிதமான அந்த பணி ஆணையும் அமுல்படுத்தாம ஒரு நிலைமை என்பது இருக்கு. அதே போல ஒரு கூடுதலாக ஒரு பகுதி சுகாதார செவிலியர் என்ற ஒரு பணியிடத்தை 4 கட்ட பணியிடத்தை எங்ககிட்ட இருந்து பறிச்சு அந்த கோரிக்கையை திருப்பி எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துறோம். இப்போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து 1000-க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர்.